புலவர் அவர்களின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து நம்மிடமிருந்து விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய ஆலத்தூர் ஒன்றிய பெருந்தலைவர், நடை தளர்ந்தாலும் வயது முடிந்தாலும் மக்கள் பணியை இறுதி வரை ஆற்றக்கூடிய நமது ஒன்றிய கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் என் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சிகளை மிக இனிமையாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குழல் சிறை ஆசிரியர், எங்கள் திராவிட கழகத்தின் மூத்த முன்னோடி, என் திருமணம், எனது நண்பன் திருமாவளவன் திருமணம் போன்ற இந்த பகுதியில் உள்ள திராவிட இயக்க தோழர்களின் திருமணத்தை எல்லாம் நடத்தி வைத்த எங்கள் வழிகாட்டி மரியாதைக்குரிய ராஜேந்திரன் ஐயா அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய எனது அருமை நண்பன் திருமாவளவன் அவர்களே, தலைமை ஏற்றிருக்கக்கூடிய ஆசிரியர் சீனிவாசன் அவர்களே, முன்னிலை வகித்திருக்கக்கூடிய அருமைக்குரிய மாமா சி ஏ மாணிக்கம் அவர்களே, அன்பிற்குரிய அண்ணன் என் தங்கவேல் அவர்களே, நினைவுரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நல்லாசிரியர் அருமைக்குரிய ஐயா நல்லப்பன் அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பெண் வீராங்கனைகள் அருமைக்குரிய அம்மா கல்யாணி அவர்களே, அம்மா ஞானப்பால் அவர்களே, இன்னும் எனக்கு பிறகு நினைவுரை ஆற்ற இருக்கக்கூடிய மு கோபாலகிருஷ்ணன் அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் திராவிட கழகம் அவர்களே, அரியலூர் மாவட்ட தொழிலாளர் திராவிட கழகம் சிவக்கொழுந்து அவர்களே, அன்பிற்குரிய ஆசிரியர் அருமை அண்ணன் அவர்களே, அருள் காவல் ஆய்வு உதவி ஆய்வாளர் சாமிகிரி அவர்களே, நமது அரியலூர் அரசு மேல்நிலை பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் அன்பிற்குரிய தமிழையா கே செந்தில் அவர்களே, நன்றி ஆற்றிருக்கக்கூடிய அருமை அண்ணன் எம் அன்பழகன் டிக்கெட் பரிசோதகர் ஓய்வு அவர்களே, மற்றும் புலவர் அவர்களை இழந்து உயிரிட்டிருக்கக்கூடிய அத்தை நாட்டாசி அவர்களே, மணிமாறன் அவர்களே, அவருடைய உற்றார் உறவினர்களே, தமிழ்ச்செல்வி ஆசிரியர் அவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் எனது வருத்தம் கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். புலவர் அவர்கள் மறைந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட இந்த மண்ணில் 90 ஆண்டு காலம் நெருமல் உலன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தி உலகு என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இந்த உலகத்தினுடைய பெருமையே அதுதான். நேற்று வரை நம்மோடு ரத்தமும் சதையும் மனிதனாக நடந்து வந்த ஒருவர் இன்று இல்லை. இன்று நம்மிடம் அவர் படமாக காட்சியளிக்கிறார். அன்று இறந்த பொழுது மிகவும் துணுக்குற்ற நிலையில் இருந்தார் அவருடைய மூத்த மகன் மணிமாறன் அவர்கள். அவரிடம் கேட்ட பொழுது வழக்கமான வைதிக முறைப்படி அவருடைய சடங்குகளை எல்லாம் செய்துவிடலாம் என்று கூறினார். நான் மிகவும் கவலையுற்றேன். தன்னுடைய 90 ஆண்டு காலமும் சீர்திருத்த முறையிலேயே எந்த விதமான புரோகித முறை வைதிக முறையும் இல்லாமல் வாழ்ந்து வந்த ஒரு பெரிய ஒரு மூத்த ஒரு ஆசிரியருக்கு அவர்கள் எங்கே கண்ணுத்தோப்பிலே வீடு கட்டி மண் உருண்டை வைத்து நூல் கட்டி சடங்கு செய்துவிடுவார்கள் என்று சிறிது கவலைப்பட்டிருந்தேன். ஆனால் அந்த கவலையை நீக்கிவிட்டார்கள். அவர்களுக்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தர் அவர்கள் தன்னுடைய சோதனைகளை எல்லாம் கேள்வி பதில் முறையிலே கூறுகிறார். அவர் கேட்கிறார், உலகின் வாளை கூறிய வாளை விட மிகக்கூடிய ஆயுதம் எது என்று கூறுகிறார்கள். அவர்கள் கடுஞ்சொற்களை கூடக்கூடிய ஒருவனுடைய நாக்கு என்று பதிலளிக்கிறார். நமது புலவர் அவர்கள் இந்த 90 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார். ஒரு நாள் கூட அவர் குடும்பத்தாரிடமோ அல்லது உறவினர்களிடமோ மாணவர்களிடமோ பொதுமக்களிடமோ எந்த ஒரு கடுமையான சொல்லும் அவர் கூறியிருப்பாரா என்று நான் அறிந்ததில்லை. என்னுடைய 56 ஆண்டு காலத்தில் அவர் எந்த ஒரு சொல்லுமே பின்சொல்லாகவே கூறியிருக்கிறார். அவருடைய பெருகி பழகிய எனது தந்தையார், நானும் அவருடன் நெருங்கி பழகிறேன். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையை கூட அவர் படிச்சொல்லை கூறியதில்லை. இரண்டாவது கேள்வி புத்தரிடம் கேட்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கவசமாக இருக்கக்கூடியது, எந்த ஒரு கூறிய அம்பு கூட குலைக்க முடியாத கவசமாக இருக்கக்கூடியது எது என்று கேட்கிறார்கள். அதற்கு புத்தர் கூறுகிறார், அவருடைய பொறுமைதான் என்று. நீங்கள் பார்த்திருக்கலாம், இங்கு கூறியவர்கள் கூறியது போல எப்பொழுதுமே தமிழாசிரியர் ஐயா அவர்கள் ஒரு சிந்தனையோடு தான் இருப்பார். அவர் நிதானம் தவறி எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டார், எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டார். அந்த அளவுக்கு பொறுமை காட்டவர்.
அதற்கு அடுத்தபடியாக புத்தகம் இருக்கிறார்கள். ஒருவன் இறுதி வரை துணை நிற்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் எது என்று கேட்கும் பொழுது அவர் கூறுகிறார், நுண்ணறிவு. நமது புலவர் அவர்களுடைய நுண்ணறிவை பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். நாங்கள் மிக அதிகமாகவே அறிந்திருக்கிறோம். நானும் திருமாவளவன் நண்பர் அவர்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. நாங்கள் ஒரு 6வகுப்பு 7வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்களிடம் எங்களுக்கு எப்படி படிக்க வேண்டும் என்று கூறினார்கள். பொதுவாகவே நாம் பள்ளியில் படிக்கும் பொழுது ஒரு பாடம் படிப்போம். அந்த பாடத்துக்கு பின்னால் ஓடிய இடங்களை நிரப்புக, பொறுத்துக, ஓடி வரிகளின் விடையளிக்க, திருப்பத்திகளின் விடையளிக்க என்று பல்வேறு வினாக்கள் இருக்கும். நாம் எல்லாம் படித்துவிட்டு அந்த கேள்வியை நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் கேட்டுக்கொள்வோம். நானும் எனது நண்பர் திருமாவளவன் அவர்களும் ஒருவர் கேள்வி கேட்பால் ஒருவர் பதில் கூறுவோம். ஆனால் புலவர் அவர்கள் எங்களுக்கு கூறிய அறிவுரை, நீங்கள் கேள்வி பதிலை யாரும் கேட்கக்கூடாது. ஒரு பாடம் படித்துவிட்டால் அத்தனை கேள்விகளையும் நீங்களே சொல்ல வேண்டும், அதற்குரிய பதிலையும் நீங்களே சொல்ல வேண்டும் என்று ஒரு அறிவுரை வழங்கினார்கள் திருமாவளவன் அவர்கள். இது தெரிஞ்சிருக்கப்பட்டு நினைக்கிறேன். அது எந்த அளவு ஒரு நுட்பமான ஒரு கல்விமுறை என்பது இன்று நினைத்தால் கூட ஆச்சரியமாக இருக்கிறது. நாங்கள் பல்வேறு போட்டித் தேர்வுக்கு எழுந்து பொழுது கூட எங்களுக்கு எவ்வளவு தூரம் உதவியாக இருந்தது என்பது இன்று நினைத்தாலும் ஆச்சரியமாக இருக்கிறது. நாங்கள் 8வகுப்பு படித்த பொழுது மெரிட் என்று ஒரு தேர்வு இருக்கும். அதாவது 8வகுப்பு படித்த ஒரு பள்ளியில் படித்த சிறந்த மாணவர்களை எல்லாம் அழைத்து போய் ஒன்றிய அளவிலே 4 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை நல்ல பள்ளியில் படிப்பை வைப்பதற்கு அரசாங்கம் அப்பொழுது காலேஜில் செல்வார்கள். அந்த தேர்வுக்கு எங்களுக்கு பயிற்சி போதும் அவர் சுமார் 2 மணி நேரத்தில் இவ்வாறுதான் பயிற்சி இருந்தார். அந்த தேர்வில் நானும் வெற்றி பெற்றேன். அந்த திருமாவளவன் அவர்களும் வெற்றி பெற்றோம். அதுபோல் சிறந்த நுண்ணறிவிட்டிருக்கிறார். இவ்வளவு சிறப்பு மிக்க புலவர் அவர்கள் இன்று நம்மை விட்டு மறைந்து விட்டார். அவர் நீண்ட காலம் வாழ்ந்திருந்தாலும் கூட அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சமுதாயத்திற்காகவே பாடுபட்டார். இந்த கூத்தூர் நமது ஒன்றிய செயலாளர் கூறியது போல மிகவும் பின்தங்கிய மாவட்டம். எந்த விதமான இயற்கை வளங்களும் இல்லை. இங்கே ஒரு பெரிய நதி ஓடவில்லை, வளமான நிலம் இல்லை. ஆனாலும் கூட இந்த ஊர் ஓரளவு இன்று முன்னேறி இருக்கிறது என்றால் இந்த ஊருக்கு கல்வி வித்திட்ட முன்னோடிகள் இருந்தார்கள். அதில் முதன்மையானவர் இருக்கக்கூடிய மாமா சி ஏ மாணிக்கம் அவருடைய தகப்பனார் சந்திர ஆணவத்து படையாற்றியவர்கள். அவர்கள் தான் முதன் முதலில் இங்கே ஒரு பள்ளியை தோற்றுவித்து அந்த பள்ளி உயர்நிலை பள்ளியா ஆகுவதற்கும் அவர்கள் இடம் கொடுத்து தமது புலவர் ஐயா மற்றும் உள்ள இந்த ஆசிரியர்கள் முயற்சியால் அது உயர்நிலை பள்ளியானது இன்று அது மேல்நிலை பள்ளியாக இருக்கிறது. அவர்கள் தான் முதல் விதையை போட்டார்கள். அதன் பின் எனது தந்தையார் மறைந்த புலவர் தர்மலிங்கம் ஆசிரியர், அப்பா ஆதிக்குளம் ஆசிரியர், இப்பொழுது இருக்கக்கூடிய சித்தப்பிள்ளை ஆசிரியர், பாண்டியன் ஆசிரியர், இன்னும் ஆசிரியர்கள் எல்லாம் இந்த ஊருக்கு தொடர்ந்து கல்வி பணியாற்றினார்கள். அதனால்தான் இந்த ஊர் எண்ணற்ற ஆசிரியர்களையும் பொறியாளர்களையும் வழக்கறிஞர்களையும் மருத்துவர்களையும் இன்றும் சொல்ல போனால் நமது ஊரிலே ஒரு டிஆர்ஓ நமது ஊரிலே படித்த ஒரு மாணவன் நமது ஊரைச் சேர்ந்தவன் ஒருவர் மாவட்ட வருவாய் அலுவலகமாக இருக்கிறார். அவர் கூடிய விரைவில் சண்பதையாளருக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவு கல்வியில் இந்த ஊர் வளர்ந்தது என்றால் இவர்கள் எல்லாம் நமக்கு போட்டு வைத்த வழிதான் என்று கூறும்பொழுது நமது புலவர் அவருடைய ஆசிரியர் பணி நாம் எண்ணி வியக்கும்படியாக உள்ளது. இந்த நினைவுரையை ஒரு நன்றியுரையோடு முடிப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். இங்கே பலமாக இருக்கக்கூடிய புலவர் அவர்களும் எனது தந்தையாரும் எவ்வளவு நெருங்கிய நண்பர்கள் என்பது இந்த ஊரைச் சேர்ந்த அனைவரும் அறிவார்கள். அவர்கள் எந்த வயது நண்பராக அறிவிக்க முடியும் என்று நான் நினைத்து பார்த்தேன். என்னால் உறுதியாக கூற முடியவில்லை. ஏனெனில் புலவர் அவர்கள் எனது தந்தையோட கிட்டத்தட்ட 10 வயது இளையவர். இவர் முறையான கல்வியை நமது கூத்தூரிலும் அதன் பின் அரியலூரிலும் படித்தவர். ஆனால் எனது தந்தை சிறு வயதிலே வறுமை விரைக்க இருந்து சென்னை சென்றவர். அவர் சென்னை சென்று அந்த நாடகம் எல்லாம் நடித்து இங்கே வந்து அந்த எண்ணத்தை நினைவு கூத்து மட்டும் என்று இங்கேயும் நாடகம் நடத்திய பொழுது நமது மறைந்த காட்டு பிரிக்கத்தை சேர்ந்த ராமலிங்கம் ஆசிரியர் அவர்கள், நீங்கள் எல்லாம் நன்றாக வசனம் பேசுகிறீர்கள், நன்றாக பேசுகிறீர்கள், மனப்பாடமாக வசனம் உச்சரிக்கிறீர்கள், நீங்கள் ஏன் 8வகுப்பு தேர்வு எழுதக்கூடாது என்று அவர் அறிவுரையை பேரில் எனக்கு தந்தையார் அவர்கள் 8வகுப்பு தேர்வு எழுதிவிட்டார். தேர்ச்சியை பெற்றுவிட்டார். ஆனால் ஆசிரியர் பயிற்சி சேர வேண்டுமே, திருநெல்வேலியில் உள்ள புதிய தரங்கை ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் என்று ஒரு நிறுவனம் இருந்தது. அந்த நிறுவனத்தில் இடம் தருவதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள். ஆனால் அவரால் கட்டுவதற்கு 50 ரூபாய் அந்த கட்டணம் அவரிடம் இல்லை. அப்பொழுது தாமாக கொண்டு வந்து
அந்த கட்டணத்தை செலுத்தி எனக்கு தந்தை ஆசிரியருக்கு அவருக்கு ஒரு வழி காட்டினார். அதற்கு நாங்கள் படித்தோம் என்று அந்த தரப்பை மட்டுமல்ல நானும் திரும்ப வளவனும் எனக்கு 56 வயது அவருக்கு 56 வயதாக இருந்து இன்னும் இணைப்படியாக நண்பராக இருக்கின்றோம். இந்த நன்றியை என் தந்தையை என்றும் மறந்ததில்லை, நானும் மறக்கவில்லை. அவர்கள் தலைமுறையில் நண்பராக இருக்கிறார்கள், நாங்களும் சிறந்த நண்பராக இருக்கின்றோம். நானும் அரசு வேலையில் இருக்கிறேன், நண்பர் திருமாவளவன் அவர்களும் ஒரு சிறந்த சுவடி நிறுவனத்தின் துணை பொது மேலாளராக அளவிற்கு உயர்ந்திருக்கிறார். இது போலவே அவருடைய வாழ்க்கை குறித்து மிக சுருக்கமாகவும் ரத்ன சுருக்கமாகவும் அழகாகவும் அவர்கள் தந்திருக்கிறார்கள். பின்னால் அதை படிக்கும் பொழுது புலவர் அவர்கள் எப்போதையார் எழுதுவாரோ அதே நடையில் இருந்தது. அதில் புலவர் அவர்கள் காந்தியடிகளை சந்திப்பதாக ஒரு நிகழ்ச்சியை கூறியிருக்கிறார். இதை பள்ளியில் ஆண்டுகளும் பொழுதும் இரண்டு ஒரு முறை கூறியிருக்கிறார்கள். அந்த அது சம்பந்தமாக நான் ஒரு நூல் படித்தேன். நரசையா என்பவர், அவர் ஒரு கப்பல் படையிலேயே ஒரு தலைவராக இருந்தவர், அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அரசர் உயர்நிலைப் பள்ளியில் 1946 ஆண்டு படித்துக் கொண்டிருந்த பொழுது காந்தியடிகள் தென்னாட்டு சுற்றுப்பயணமாக அரியலூர் வழியாக மதுரை செல்கிறார். அப்பொழுது அரியலூரிலே ஓரிரு நிமிடங்கள் அந்த ரயில் வண்டி நிற்கும். அவர் காந்தியடிகளை தரிசித்தவருக்கு இந்த பகுதி மக்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு என்று கூறினார்கள். அதன் அடிப்படையில் அன்று படித்த அந்த அரியலூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் படித்த அனைத்து மாணவர்களையும் நமது ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய மகாலிங்கபுரம் என்ற ஊருக்கு அருகில் நிற்க வைத்து அவர் காந்தியடிகள் அங்கு கூடியிருந்த மக்களுக்கும் மாணவர்களுக்கும் தரிசனம் தந்தார்கள். சில பஜனை பாடல்களுக்கும் கூட பாடியதாக ஒரு செய்திகள் இருக்கின்றன. அவ்வாறு மிக அழகாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர், தந்தை பெரியாருடைய கொள்கையை கடைசி வரைக்கும் கடைபிடித்தவர். எல்லோரும் கூறியது போல அவர் மென்மையாக கடைபிடிப்பார், அந்த பெரியாருடைய கொள்கையில் உறுதியாக இருப்பார், அதில் ஒரு மிதமான போக்குடன் அவர் கடைபிடிப்பார். அந்த மகத்தை மகத்தான மனிதர் என்று நம்முடைய இல்லாவிட்டாலும் அவர் நமக்கு விட்டு சென்ற சொத்து அவருடைய பிள்ளைகள் 3 பிள்ளைகளையும் ஒரு நல்ல ஒரு அவருக்கு உயரிய கல்வி வழங்கியிருக்கிறார்கள். மூத்தவர் பொதுப்பணித்துறையிலே என்னை போல் ஒரு பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். இளைய நான் கூறியது போல சோனி கம்பெனியில் துணை பொது மேலாளராக இருக்கிறார். அவருடைய மகள் ஆசிரியராக பழக்க ஆசிரியராக இருக்கிறார். இவ்வளவு பெரிய மகத்தான மனிதர், அவர் தன்னுடைய வாழ்ந்த காலமெல்லாம் ஒரு பொருளுள்ள வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கின்றார். எனது தந்தையார் அடிக்கடி கூறும் ஒரு திருக்குறளை கூறி நிறைவு செய்கிறேன். தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அவருடைய வாழ்க்கை புகழ் வாழ்க்கையாக இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. வாழ்க அவர் புகழ். அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி வாழ்க்கைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.